உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இணை நேயர்களே, 2024 நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தேதி 29 மே 12 இன்று நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே 108வது பகுதியை பார்க்கப் போகிறோம். உலகெங்கிலும் விரவி பரவி வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை வாடிக்கையாளர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், வருங்கால ஜோதிடர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விரைவில் 2024 எப்படி இருக்கும், அதாவது 2023 4 கிரக பெயர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது, இதனுடைய தாக்கங்கள் 2024 மனிதர்களுக்கு எப்படி இருக்கும். நான் பொதுவாக மண்டேன் அஸ்ட்ராலஜி, உலகியல் ஜோதிடம் அது மாதிரி ஆய்வு பண்ணுறதில்லை. ஏன்னா எனக்கு தேவை என்னுடைய மனிதர்களை பற்றி ஆய்வு செய்யும்போது உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், அதே மாதிரி இந்த மேச ராசிக்கு ராகு கேது பயிற்சி, அந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே கலந்து உங்களுக்கு பலன்கள் வெகு விரைவில் வர காத்திருக்கிறது. வரக்கூடிய டிசம்பர் மாதம் 31 இரவு 11 மணிக்கு 12 ராசிகளுக்கும் வெளியிட தயாராகி கொண்டிருக்கிறோம். குரல் வளம் கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வருவதால் உங்களிடம் தொடர்பு கொள்வதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை என்று எண்ணுகிறேன். வாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த யார் யாரெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே கேள்வி கேட்டவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், அதை அவங்க பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, இன்னும் பதில் வரவில்லைன்னு போடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த 106 கேள்வி பதில்கள் இருக்கு, பிளேலிஸ்ட்டு கேளுங்க, அனுப்பி விடுறோம், அல்லது பிளேலிஸ்டில் போய் பாருங்கள். பெயர் பாபு, 20/4/1997 4:20 PM திருமணம், அரசு வேலை வாய்ப்புகள் உண்டா. இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன், எடுத்தவுடனே அவருக்கு நம்ம மீண்டும் இதில் சொல்லுவோம். ஒரு முறை நீங்கள் பதிவிட்டீங்கன்னா மறுபடியும் அதை பதிவிடாதீங்க. திருமணம், 7 பாவகத்தின் கேள்வி, சுக்கரனுடைய புத்தி அல்லது அந்தரம், அல்லது 7 பாவாதிபதியினுடைய அந்தரம், தசாபத்திகள் ஓடிட்டு இருக்கணும். வேலையை பற்றிய கேள்வி, சனி சார்ந்த சனி புத்தி அந்தரங்கள், பெரம்பலூர், இவர் கன்னி லக்கணம், கன்னி ராசி, பத்துக்குடையவன், 10 பாவாதிபதியினுடைய புத்தி. கேள்வி கரெக்ட், வேலை உண்டா, அரசு வேலை, பத்துக்குடையவனுடைய கேள்வி. அதே மாதிரி வேலை சார்ந்தது சனியினுடைய அமைப்பு. இவர் வந்து அரசு உத்தியோகம் கேட்கிறார், அரசு உத்தியோகத்துக்கு உண்டான சில கோள்கள் எனது அனுபவத்தில், சூரியன் 8, 10 8, 2 8, கற்ற கல்விக்கு தகுந்த மாதிரியான அந்த வேலை கிடைப்பதில் தடுமாற்றங்கள் உண்டு. அதே மாதிரி திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராகுனுடைய அந்தரம் முடியணும், அடுத்த வருஷம் 7 பாவாதிபதி அந்த குருவோட புத்தி அந்தரம் வரும். அப்போ 15/5/2024 மேலே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக திருமணம் நடக்கும், அரசு வேலைக்குண்டான வாய்ப்புகள் எனது அனுபவத்தில் குறைவு. சரிங்களா? ரமணி சிவா, இது வரைக்கும் 3வது முறை இதை நான் சொல்லியிருக்கேன், அனுராதா ஆண்டி மடம், ரமணி சிவா, இருவரும் ஒன்று சேருவோமா, இருவரும் திருமணத்தில் ஒன்று சேருவோமா எப்பொழுதுன்னு கேட்குறீங்க. நீங்கள் அந்த பதில் சொல்லிவிட்டு அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க சாமி, ஏன்னா அந்த பேர் எனக்கு மைண்டில் பதிஞ்சிருச்சு, ரமணி சிவா, ரமணி சிவா. இது 3வது முறை உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். 26/8/81 பெண் ஜாதகம், 26/8/1981 ஆண்டி மடம் விருத்தாசலம் பக்கத்தில் இருக்கு உங்களுக்கு, இது ஆல்ரெடி மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் பிரிவினையான ஜாதகம், கேது திசையில் குரு புத்தி, புரியுதுங்களா, அதுக்கப்புறம் சனியினுடைய புத்தி நடக்கும். இப்போதைக்கு உங்களுடைய ஜாதகம் கேது திசை அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு, இது லாபஸ்தானத்தில் தான் இருக்குது, லக்னாதிபதி 7, இந்த காலகட்டங்களில் அடுத்தது இந்த சனி புத்தியும் 7 இடத்துல தான் இருக்குது. ஒன்று சேர்வீர்கள், பொதுவாக 7 சனி இருந்தால் தன்னுடைய இணைய துணையை அடையிறதுலேங்க பல்வேறு விதமான தடைகள் வரும். சரிங்களா?
நான் வந்து இந்த ஜாதகத்தை நீங்கள் ஒரு டைம் ஃபோன் பண்ணி ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு ரெண்டு பேரையும் பாருங்கள். 18:05 ரமணி சிவா. ஒரு இதில் பிடித்த கணவர் அமைவாரான்னு கேட்டிருந்தீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா கேள்விகளை எனக்கு குழப்பக்கூடாது. நீங்கள் ரெண்டு பேரும் விரும்புகிறீங்க அப்படின்னா எப்போ மேரேஜ் பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கேள்வி. உத்திரட்டாதி மீன ராசி. சூரியனுடைய திசையில் சூரியனுடைய புத்தி முடியட்டும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சந்திரனுடைய புத்தி நினச்சது மாதிரி நீங்கள் விரும்பிய அந்த பெண்ணை திருமணம் செய்கிறது வர ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு மேலே. இதுக்கப்புறம் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்காதீங்க தயவுசெய்து. ஒரு முறை சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்பி அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்து நம்ம அந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும். நடக்கலையா? ஏன் நடக்கலை? காதலர்கள் நீங்கள் ரெண்டு பேரும் தயார், அப்போ உறவினர்கள். அப்போ 7ஆம் பாவகத்தில் அந்த பெண் ஜாதகத்தில் சனி, சனினா உறவினர்களால் தடை. உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7-8 சுத்தமாக 7ஆம் பாவாதிபதி அப்படிங்கிறது 6 குடையனோட சேர்ந்து இருக்கு. சூரிய திசையில் சந்திரனுடைய புத்தியில் ட்ரை, மீன லக்னத்துக்கு சந்திரன் நன்மை செய்யும். ஒன்று சேர்வோமா? சேர்வோமா? எப்போ? சந்திரன் 8இல் அற்பாயிலா, அது ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க எல்லாம் சிம்பிள் போட்டிருக்காங்க, எல்லாம் கை கொடுத்து நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்தது, மனமுறிவு ஏன் ஏற்பட்டது? அது வெங்கடேஷ்குமார் சார், டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துருக்காங்க, பிளேஸ் சேலம். சார், எனக்கு இருதார தோஷம் இருக்கா? ஆன்சர் அவ்வளோதான். இரண்டு கல்யாணம் இருதார தோஷம் இருக்கா? ஒரே கேள்வி, வெடுக்குன்னு கரெக்டாக ஒரே பதில். இருதாரம் 10-11. மிதுன லக்கணம் 7ஆம் பாவாதிபதி 11இல் சரிங்களா. 11 குடையவன் 7இல். 7ம் 11ம் பரிவர்த்தனையாகி அந்த 7 குடையனுடைய குரு திசையோ அல்லது 11 குடைய செவ்வாய் திசையோ நடக்குமேயானால், கேட்ட கேள்வி கரெக்டு. இந்த லாஜிக் எல்லாமே 7ம் 11ம் பரிவர்த்தனை ஆகியிருந்ததுன்னா 11ஆம் இடத்தினுடைய கேள்வி வந்துருச்சு பார்த்தீங்களா. செவ்வாய் புத்தி ஓடிட்டுருக்கு. இந்த வயசில் உங்களுக்கு என்ன கேள்வி வருது? இருதாரம் 11ஆம் இடம் தான் இளைய தாரம். முதல்ல முதல் தாரத்தை பாருங்கள் சாமி, அடுத்த தாரத்தை பற்றி அப்புறம் கேட்கலாம். என்ன அந்தரம் ஓடுது இப்போது உங்களுக்கு? நான் என்ன அட்வைஸ் பண்ணுறது? முதல் தாரம் 7 குடையவன் 11இல் முதல் தாரத்தினால ஜாதகருக்கு பெனிஃபிட்டு, ரைட். 7ஆம் பாவாதிபதி வக்ரம், இப்படி எடுத்துக்கணும். 11 குடையவன் 7இல் முதல் தாரத்தை பார்க்கும்போது என் ஜாதகத்தில் உதாரணத்துக்கு 7 குடையவன் வக்ரம், 7 குடையவன் வக்ரம் எங்கே? ஏன்னா நீங்கள் என் பையன் வயசு, நான் ஒரு அஸ்ட்ராலஜருடைய ஜாதகத்தையே உதாரணமாக போட்டு சொன்னால் தானே புரியும். என் ஜாதகத்தில் பாருங்க, இவருடைய ஜாதகம் 7ஆம் பாவாதிபதி வக்ரம், ஆச்சா 11 குடையவன் உச்சம் சந்திரனோட. அப்போ 7 குடையவன் எனக்கு பலவீனமாகி 7ஆம் பாவாதிபதி நீசமாகி அந்த சுக்கர புதன் திசை தான் வரக்கூடாது. அந்த புதன் திசையில் நான் கல்யாணமே பண்ணினேன் 1998. அப்போ புதன் திசை தான் நடக்குது. அப்போ வக்ரமாகி இளைய தாரம் இன்னொரு கல்யாணம் நான் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணுங்கிறது லாஜிக் இல்லையா? என்னுடைய மனைவியினுடைய ஜாதகத்துக்கு போகணும். மனைவி ஜாதகம் இந்த கன்னியா லக்கணம்னா 7இல் குரு, 7 குடையவன் ஆட்சி. அதையே நிறைய பேர் கேந்திராதிபத்திய தோஷம்ங்க, நிலைக்காதுன்னாங்க. 25 வருஷமாக நிலச்சிதே எப்படி? நிறைய ஜோதிட சூட்சமங்கள் இருக்குது, நாமெல்லாம் யாரும் கண்டுபிடிக்கலை. ஏற்கனவே கண்டுபிடிச்சவங்க சொன்னதை நாம் என்ன செய்கிறோம்? அனுபவத்தில் பார்க்குறோம். அதனால் தயவுசெய்து வந்து அந்த 7ஆம் பாவாதிபதி வக்ரம் ஏழு குடையவன் வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது உங்களுக்கு அமையக்கூடிய வரன்
அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஜோசியர் விஷயஞானியாக இருக்க வேண்டும். அவர் கரெக்டாக பார்த்து செட் பண்ணலைன்னா முதல் தாரம் அந்த உங்களுக்கு சுக்கர திசை தான் ஓடிட்டுருக்கு சரியா, ஐந்தாம் பாவாதிபதி நாளில் நீசம்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் ஏழில் செவ்வாய் ஒரு நல்ல பிடிவாத குணமுடைய ஒரு நல்ல ஒரு பெண் அமையும். இருதார தோஷம் அப்படிங்கிறத விட தோஷமில்லாத ஒரு பெண்ணை எவ்வாறு திருமணம் செய்யணும்னு நான் உங்களுக்கு இதில் கிளாஸ் எடுக்க முடியாது, நீங்கள் ஒரு டைம் ஜாதகம் பார்க்கும்பொழுது சொல்கிறேன் சரியா. இதிலேயே நான் சொல்லிட்டேன், எனக்கு இருதார யோகம் உங்களை மாதிரி மூணு கல்யாணம்னார் திருப்பூரில் ஒரு அஸ்ட்ராலஜர், கடைசியில் ஒரே கல்யாணம் தான் ரைட். அடுத்தது 105 ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், 105 கேள்வி பதில்ல, அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருக்கேன், அது நீங்கள் உங்களுக்கு பதில் வந்திருக்கும். நான் டிஎம்இ படிச்சிருக்கேன், பிஇ படிச்சிருக்கேன், எம்பிஏ படிச்சிருக்கேன், சொந்த தொழில் பண்ணலாமா, பங்கு சந்தை, பங்கு சந்தைக்காக அந்த கேள்வி எடுத்துக்கும். பங்கு சந்தை என்பது 2 10 ஒன்றா சேர்ந்துருக்கணும் அஞ்சாம் இடத்துல, 2 10 ஒன்றா சேர்ந்து 5 இருந்ததுன்னா பங்கு சந்தை. லக்னாதிபதியும் 5 11 இருக்கணும், வியூகம் வகுத்து ஒரு பங்கு வாங்கினாருன்னா அது நல்ல பெனிஃபிட். பங்கு சந்தைக்கு ஒரு 25 26 வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க சாமி. இருபத்தி மூணு வயசுலேருந்து நிலையான வேலையே இல்லை, 8 ஒரு கணக்கு சொல்கிறார், அதுக்கு மேலே அவர் வேலை பார்க்க முடியலன்னு பாருங்கள். இவருக்கு வந்து லக்னத்துக்கு 10 8 சேர்க்கை, 8 10 ஒன்று சேர்ந்துருந்ததுன்னா சொந்த தொழில் பண்ணால் பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணணும். அஞ்சு குடையவன் 2 சுக்கரன் 7 பொதுவாக 2 இன்வெஸ்ட்மெண்ட் பங்கு சந்தை நீங்கள் செய்யலாம் சாமி. அதே ஐந்தாம் பாவம் வியூகம் வைக்கிற இடத்துல செவ்வாய் சனியெல்லாம் இருக்கும்போது இருக்கிறத வந்து சில நேரங்களில் முடிவு எடுக்க முடியும், இன்ட்ராடையெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் பொதுவாக உங்கள் ஜாதகத்துக்கு ஏதாவது வந்து லாங் லைஃபாக எடுத்து வைக்கலாம் சரிங்களா, பொசிஷன்லாம் எடுத்து வைக்கலாம், ஹோல்டு பண்ணி ஈக்விட்டி ஷேர்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், கோல்டில் முதலீடு பண்ணுங்கள், மெடிக்கல் மெடிசின் மெடிக்கல் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, மருந்து கம்பெனி இதெல்லாம் வாங்கி போடுங்க சரியா. பங்கு சந்தை முதலீடு சென்றால் செய்தால் வெற்றி கிடைக்குமா அப்படின்னா முதலீடு பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு 2 குரு, அதனால் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. இன்ட்ராடே இந்த ஃபுட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் நிஃப்டி இப்படியெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் 5 உங்களுக்கு வந்து சனிக்கு அது ரிவர்ஸ் பிளானட் இருக்குது கேது, இது உயரும்னு நினச்சிங்கன்னா கீழே இறங்கும், இறங்கும்னு நினச்சிங்கன்னா மேலே ஏறும். ஒரு நாள் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன், ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க ரைட். அடுத்தது மணிஷ், அந்த 72 பெரியவர் மீன ராசியவர், திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைத்த ஜோதிடர் அப்படின்னு போட்டிருக்கிறார், சிந்தனைக்காக மட்டுமே எப்படி பாருங்க. அவரும் நானும் ஒரே நட்சத்திரம் ராசி, மனமுறிவு ஏன் ஏற்பட்டதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு இந்த திருமண பொருத்தம் பார்த்து வச்சு ஜோசியரை யோசனை பண்ணியிருக்கிறாரு ரைட். ஒவ்வொருத்தவங்களும் சார் ஒவ்வொரு விதமான ஒரு ஆஸ்பெக்டில் உள்ளே போகிறாங்க, ஒரு லாஜிக், ஆணின் சுக்கரன் பெண்ணின் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார், பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ஆண் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார், அதே மாதிரி ஆணின் சுக்கரனுக்கு அந்த பெண்ணின் செவ்வாய் எந்த இடத்துல இருக்குது அந்தந்த இப்படியெல்லாம் பார்க்குறாங்க. என்னுடைய வியூவில் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் திருப்பூரில் செஞ்சு வச்சதனுடைய பின்னணி எவ்வளோ பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி திரும்ப திரும்ப வர்றாங்களோ அப்போ என்னுடைய கருத்து சரியாக இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பி இன்றைக்கி கூட கல்யாணம் 2 ஃபிக்ஸ் பண்ணி விட்டேன், இந்த வாரத்தில் 2 கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. அது மாதிரி இது எல்லாமே சார் கடலில் கரைத்த பெருங்காயம் போன்று தான் ஜோதிடர்கள், யாரும் கடலளவு கற்கவில்லை, தான் கற்ற கல்வி என் அனுபவத்தில் என்னை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் திரும்ப 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 தேடி வரும்பொழுது 20 இன்று ஒருவர் கரெக்டாக 20 கிளைண்ட்,
அவர் இன்றைக்கி வந்து அவருடைய அக்கா மகளுக்கு ஜாதகம் பார்த்துட்டு போகிறார். அப்போ நம்ம அவருடைய அபிமான அஸ்ட்ராலஜர் அவர் விரும்பும் வழியில் வகையில் அவருக்கு சரியான வழிகாட்டியாக இருப்பதால் இது சக்ஸஸ். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய இன்னொருத்தவங்களுடைய மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறதோ அல்லது அது சரி தவறு என்று விமர்சனம் செய்வதோ நம்ம இல்லை. நீங்கள் வச்ச அந்த ஜோதிடர், திருமணம் செய்து வைத்த ஜோதிடர் எந்த மாதிரி வியூவில் அதை சேர்த்தாருன்னு தெரியல. அதே மணிஷ் சார் சொல்கிறாரு, லக்னத்தில் கேது, ஏழில் ராகு, அனைத்து கிரகங்களும் ராகு கேதுக்குள் பலன்கள் தோல்விக்கு காரணமாக கிரகணத்தில் உள்ளதா? 50 வயது வரை திருமணமாகாதவர்கள் பலர், சிந்தனைக்காக மட்டுமே. சார், லக்னத்தில் கேது என்ன லக்னம்னு பார்க்கணும். கேட்ட கேள்வி கரெக்டு தான், அது ஏதாவது ஒரு உதாரணமாக திசா இது டேட்டா பொறுத்து டயத்தை அனுப்பிவிடுங்க சார். அவரே வந்து வழிகாட்டி கலங்கரை விளக்கம், வாழ்த்துக்கள், லிமிட்டாக முடிச்சுக்கிறார். இதில் நேரில் உட்காந்து பேசும்போது விடமாட்டேங்கிறார், என்னையே பேச விடமாட்டேங்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஊர்லேருந்து வந்து ஜாதகம் பார்க்கும்போது முக்கால்வாசி அவர் பேசினார், கால்வாசி நான் பேசினேன், ஃபீஸை கொடுத்துட்டு போகிறார். நல்ல மனிதர். நான் என்ன சொன்னேன், ஐயா நான் முக்கால்வாசியும் நீங்கள் கால்வாசியும் பேசுனீங்கன்னா நல்லது, அப்போ தான் என்கிட்டருந்து விஷயங்களை வாங்க முடியும். வருங்கால ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், கேள்வியை கேட்டுவிட்டு எனக்கு முன் அமருங்கள். சிலருக்கு சுற்றி வளைச்சி போய் பேச வேண்டியதாக இருக்கும், சிலருக்கு நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவோம், ஒரு சிலருக்கு உதாரணமாக ஜோதிடம் சொல்ல வேண்டும். இது ஜோதிடர்களுடைய அவல நிலை. ஏன்னா கேள்வி பதில் எனக்கு ரெண்டே வரி தான் சார், நான் வெளிநாடு போவேனா போக மாட்டேனா? போவீங்க அல்லது போக மாட்டேன் சார். வெளிநாட்டில் போனால் நல்லா இருக்குங்களா, இங்கேயே இருந்தால் நல்லா இருக்குங்களா? இப்போ தான் கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் ஜாஸ்தியாகும் சார். நான் இங்கேயே இருந்து பார்த்தேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இதே மாதிரி வெளிநாடு போய் எனக்கு எதுவுமே நடக்காதான்னா இழுத்துட்டே போயிடும் டைம். தெரிஞ்சுக்கோங்க. பாபு, கும்பராசி, தனுசு லக்கணம், கெங்கவல்லி, அரசாங்க வேலை கிடைக்குமா? ஏற்கனவே அதுக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் பாபு. ரிஷபம், ரோகிணி நட்சத்திரம் எப்படி இருக்கும் சார்? அது மாதிரி பொதுவாக கேட்காதீங்க. கர்மச்சனி என்ன செய்யும்? பத்தில் சனி இருந்தால் வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படும், தொழில் வகையில் மாற்றங்கள், அதான் ரிஷபராசியினுடைய பலன். மீதெல்லாம் ஜாதக கட்டங்களை பார்த்து கேளுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? 8 வருஷம் ஆயிடுச்சுங்கிறீங்க, ஒரு டேட் ஆஃப் பர்த் டயத்தை போடக்கூடாதா? அதை வச்சு தானே சாமி சொல்ல முடியும். எங்களுக்கு அளவுகோலே எது? உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் டைம். காமனான அளவுகோல் எது? உங்களுடைய ராசி. அப்போ ராசி பலனை தான் யூடியூப்பில் நீங்கள் திடீர் தனயோகம் பெறும் ராசிகள் அப்படின்லாம் பேச முடியுது. ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள். விருச்சிக லக்கணம், 5 கேது, குரு வீட்டில் என்ன செய்யும்? 5 இடத்து கேது என்ன செய்யும்? குருவோட வீட்டு கேது, ஞானம், ஞானம் பற்றிய ஆய்வு, தத்துவார்த்தமான சிந்தனை, ஆன்மீகத்தில் ஈடுபாடு, ஞானமுள்ள அறிவுள்ள வித்தியாசமான அறிவுள்ள குழந்தைகள், பெண் குழந்தைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். இதுதான் ஷார்ட்டான பதில் கேட்ட கேள்விக்கு. பத்மபிரியா, திருப்பூர், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? ஏற்கனவே உங்களுக்கு அரசு வேலையாங்கிறது நான் சொல்லியிருப்பேன், மறுபடியும் நான் உங்களுக்கு கேட்டதுனால நினைவுபடுத்துகிறேன். பத்தொம்போது 9 1990, 20 45. லக்கணத்துக்கு 10 ராகு, மேஷ லக்கணம், அமாவாசைக்கு மறுநாள், ராகுவில் சந்திரன், குரு திசை பாக்கியாதிபதி உச்சம். நீங்கள் 2025 10வது மாதத்துக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள் சாமி, அரசு வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்போ இருக்கும். அதே நேரத்தில் சூரியன் இதெல்லாம் 6 மறைஞ்சிருக்கு, டஃப்பாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு நல்ல திசை வருது. குரு பாக்கியாதிபதி, பாக்கியத்தை செய்யும், பாக்கியாதிபதி உச்சம், அந்த லக்கில் வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன்லாம் 6 போய் மறைஞ்சிருக்கு.
அந்த டேட்டுக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ஜீவிதா, ஐயா என் பையனுக்கு 6 வயது, மிருகசீரிடம் நட்சத்திரம், கர்ம சனி ஆரம்பம், என்ன செய்யும்? பத்தா, அதெல்லாம் சின்ன குழந்தைங்கள்லாம் எதுவுமே பாதிக்காது என்னுடைய அனுபவத்தில். ஏன்னா நான் வந்து எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பேர், எல்லாருக்கும் ஒரு அஷ்டம சனி, 2 பேருக்கும் சேர்ந்தே 7.5, அதேமாரி கர்மச்சனி எல்லாம். நாங்கள் அந்த காலங்களில் என்னென்ன ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன நடந்ததுங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் எடுத்த முயற்சியில் ஊரை விட்டு வெளில போகும்போது எனக்கு என்ன அனுபவங்கள், வெளியூரே போகாமல் உள்ளூர்லேயே வேலை பார்த்துட்டு இருந்த சகோதரர்களுடைய நிலை என்ன, படித்து கொண்டிருந்த சகோதரனுடைய நிலை என்ன, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து தசாபுத்தியினுடைய துணை இல்லாமல் எதுவும் நடக்காதுங்கிறத முடிவுக்கு வந்து, பொத்தாம் பொதுவாக கர்மச்சனி உங்களுக்கு இதை செய்யும் அதை செய்யும்னா பையனுடைய 6 வயசுலலாம் இதெல்லாம் பார்க்காதீங்க சாமி, நல்லா இருப்பான் பையன். திருப்பதி சார், சூப்பர், இட் இஸ் ஏ ஹானஸ்ட் ஸ்பீச், தேங்க்யூ. எனக்கு பேசவும் முடியலையே, ஸ்பீச் வரமாட்டேங்குது, இன்னும் கொஞ்ச நாள் நல்லா வரும். நன்றிங்க, வாழ்த்துக்கள், உண்மையை சொன்னோம் அவ்வளோதான். வக்கரம் பெற்ற தசா என்ன செய்தது? கார்த்தி 91 ராணிப்பேட்டை, இழந்த பணம் கிடைக்குமா? இழந்த பணம் கிடைக்குமா? ஏன் பணத்தை இழந்தாரு? 2 போய் எங்கேயாவது சிக்கியிருக்கும், 2 போய் 6, 8, 12 சிக்கியோ அல்லது அதனுடைய திசா புத்தியோ நடந்ததுன்னா இவர் பணத்தை இழக்கிறார். அதுக்கு தான் சொல்கிறது, யாரெல்லாம் ஃபைனான்ஸ் செய்யக்கூடாது, முதலீடு யார் செய்யக்கூடாது, இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் சாமி. 16-2 ராணிப்பேட்டை, நல்ல திசாபுத்தி நடந்தால் வாய்ப்பு இருக்கு. இவருடைய ஜாதக அடிப்படையில் இழந்த பணம் அப்படின்னாக்க எதில் இழந்தார்? 2 குழந்தைகள், பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம். என்ன குழந்தைன்னு அந்த பதிவில் கார்த்தி போட்டார்னா தான் உலகறிய செய்ய முடியும். அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கக்கூடியது குரு திசை, குரு உங்களுக்கு உச்சம். இப்போ 2ம் பாவாதிபதி பற்றிய கேள்வி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த திசை தானே நடக்குது, 2 குடையவன் போய் இங்கே உச்சமாயி. ஆனால் 2 8 குடையவனோட சேர்ந்துருச்சா, யாரெல்லாம் பணம் கொடுத்தால் திரும்பி வராதுன்னா 2 8 ஒன்றா சேரக்கூடாது. பழைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன். செவ்வாயினுடைய இந்த மார்ச் மாதம் 2ம் தேதிக்குள்ளார லக்னாதிபதியினுடைய புத்தி ஓடுது. இந்த மாதிரி நேரங்களில் உங்களால் இழந்த பணத்தை ஓரளவுக்கு ஈடு செஞ்சு கலெக்ட் பண்ண முடியும். எப்போதுமே 2 8 ஒன்றா சேர்ந்துருதுன்னா ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, பணம் கொடுக்கறது, கைமாத்து கொடுக்கறது, ஃபைனான்ஸ் பண்ணுறதுலாம் இவர் செய்யக்கூடாது. 2ல ராகு இருந்ததுன்னா பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையிலை விரிச்சா போச்சும்பாங்க. 2ல ராகு இருக்கிறவங்க என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லிட்டீங்கனாலே முடிஞ்சது, எல்லா காசும் காலியாகிடும். கஜானா ரகசியமாக வைங்க, ரகசியமாக சேமித்து வைங்க. ரைட், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பணம் கொடுக்கக்கூடாது சாமி. நான் சொன்ன டேட்டில் ஏதோ கொஞ்சம் வரலாம். நீங்கள் மொட்டையாக கேள்வி கேட்டிருக்கிறீங்க, விரிவான பலன்களுக்கு ஒரு ஆய்வு செய்வோம், ஃபோன் பண்ணி கேளுங்க, ஜாதகம் பார்த்து சொல்கிறேன். வணக்கம் ஐயா, என் பெயர் அஜந்தி, இலங்கை. நீங்கள் இலங்கையெல்லாம் போடவில்லை, அஜந்தின்னு கேள்வி கேட்டீங்க ஒரு 4-5 பாட்டுக்கு முன்னாடி. நானா அந்த பேரை வச்சு, ஏன்னா என் தமிழர்களுடைய பெயர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். மலேசிய தமிழர்களுடைய பெயர், இலங்கை தமிழர்களுடைய பெயர்லாம் எனக்கு அத்துப்படி, சரிங்களா? ஆக நான் உங்களுடைய பெயர் அஜந்தினா உங்களுடைய நானே ஸ்ரீலங்கான்னு போட்டு ஒரு பதில் சொல்லியிருக்கேன், போகிறேங்க. இலங்கை நேரம் 11:00 இப்போ போட்டிருக்கிறீங்க, அதில் டைம் கேட்டிருப்பேன். நீங்கள் பதிவு எப்போ ஒரு பதிவு வரல உங்களுக்கு அப்படின்னா மறுபடியும் முழு டேட்டா பார்த்தையும் டயத்தையும் போட்டு அபுதாபியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் என்ன கேள்வின்னு கேளுங்க. நீங்கள் இப்போது சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம்,
2024 எப்படி இருக்கும்? பொதுவாக உங்கள் ராசி பலனை கரெக்டாக இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் நாங்கள் பதிவிடுறேன், அதில் பாருங்கள். ரியல் பெஸ்ட் குரு வக்ரம் பற்றி பதிவிட்டதற்கு மிக்க நன்றி. நன்றிங்க ஜெயக்குமார். டைம் சங்ககிரி கேள்வியை காணும். வேறு எதுலோ ஒரு பகுதியில் கேள்வி கேட்டிருப்பார், அதில் டேட்டா பொறுத்து டயத்தை விட்டுருப்பார், இதில் போட்டிருக்காது மாதிரி விட்டு விட்டால் நான் தேட முடியாது சாமி. எப்போ ஒன்று மிஸ் ஆச்சுனாலும் 1 to 10 ஃபில் பண்ணி தான் அனுப்பணும். டேட்டா பர்த்து, டைம், பிளேஸாக பர்த்து, கேள்வி, இதுதான். நீங்கள் அதில் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு நான் அங்கே ஓட முடியாதில்ல, இப்போ இதில் இருக்கீங்கன்னு தெரியாது. செந்தில்குமார், மகர ராசி கும்ப லக்னம், 10 சனி வக்ரம் எப்படி இருக்கும்? கும்ப லக்னத்துக்கு 10 லக்னாதிபதி வக்ரமாகி 10 இடத்தில் இருக்க செய்தொழில், சொந்த தொழில் அது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. 10 பாவாதிபதி நிலையும் அறிய வேண்டும். ஏதாவது நான் உங்கள் லக்னத்துக்கு தொழில் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதாவது பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன், அது மாதிரி போய் பாருங்கள். ரைட். அடுத்தது இந்த 108 பகுதியில் நாம் சில கேள்விகளுக்கு பதிலை பார்த்தோம். விடுபட்ட கேள்வி பதில்கள்னு 100 அப்புறம் ஆரம்பித்தோம். விடுபட்டதில் நீங்கள் கேள்வி எங்கேயே கேட்டிருப்பீங்க, டேட்டா பர்த்து இப்போ போடுறீங்க, அதுமாதிரி போடாதீங்க. தெளிவாக மீண்டும் போட்டிங்கன்னா டேட்டா பர்த்து, டைம், பிளேஸாக பொறுத்து, கேள்வி என்ன. மீண்டும் நம்ம 109 சந்திப்போம். அதுக்கு முன்னாடி 2024 ஆண்டு புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு நாம் தயாராகிட்டு இருக்கோம். எனவே ஆல் த பெஸ்ட் எல்லோருக்கும். அட்வான்ஸ் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் ஜோதிட ஆலோசகராக, வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.